Hi friends, good morning. Namma channel The Nurse Born to Serve. Central government la indha vacancies exam ku eppadi prepare pannanum, old question paper, golden points idha thavara namma vandu classes um eduthukittirukom. Idha taandi nursing and paramedical endha category ah irundhalum ungalku namma exam clear pandradhukana guidance koduthukittirukom. So interest irukonga venum nenikiravanga bell button pakkathula joining nu or button irukku adha poi join pannittu nammaloada guidance vaangikalam. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கோன்னா, ரீசண்டாக அக்டோபர் 17th அன்னைக்கு நிரந்தர செவிலியர் பணியிடங்களை நிரப்ப கோரிக்கைன்ட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயில் தான் நம்ம வந்து இது பார்க்க போகிறோம், இன்றைக்கி பார்க்க போகிறோம். 2015 அண்ட் 2019க்கு அப்புறம் இது வரைக்கும் ஸ்டாஃப் நர்சஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் வரல. ரெண்டு டைமுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதியும் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக எடுக்கலை, கன்சால்டேட்டட் பேல் எடுத்து அதுக்கப்புறம் தான் ரெகுலர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் நிறையா பேர் ரெகுலர் ஆகாமே இருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்க போனால் இப்போது 2015 அப்புறம் 2019 இப்போ 2024 ஆயிடுச்சு, 5 இயர்ஸ் ஆயிடுச்சு ரெக்ரூட்மெண்ட் பண்ணி. ஸோ அதிலேருந்து வெயிட்டிங் லிஸ்ட்லாம் எடுத்தாங்க, அடிக்கடி அப்படியே மாறி மாறி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்க போனால் இந்த வருஷம் எம்ஆர்பி எக்ஸாம் வர்றதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் இதையும் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. எக்ஸாம் எழுதியும் டெம்பரரியாக கான்ட்ராக்ட் பேசிஸில் கன்சால்டேஷன் பேயில் தான் போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே எக்ஸாம் எழுதி டைரெக்ட் பர்மனெண்ட்டாகவே போயிடலாம். உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது, உங்களால் படிக்க முடியும், உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மள்ட்ட பேசலாம். எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியான டெக்னிக் என்ன இருக்குது, எப்படி எக்ஸாமுக்கு படிக்கணும், என்னென்ன புக்ஸ் படிக்கணும் அந்த மாதிரி கைடன்ஸ் கொடுப்போம். எப்படியாவது எக்ஸாம் எழுதி உள்ளே போயிட்டிங்கன்னா அழகாக லைஃப் செட்டில் ஆகிடும். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த மேட்ருக்கு வருவோம். என்னென்னா, காலியாக உள்ள நிரந்தர செவிலியர் பணியிடங்களின்றப்ப கோரிக்கை. தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பாக திங்கட்கிழமை மாலை பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஸோ இது வந்து திருவாரூரில் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி எம்ஆர்பி நர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ப்பாட்டம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து பேப்பர் நியூஸாக போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம போடுறோம். இல்லையா, நீங்கள் வந்து வெளிநாடுக்கும் போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் பி அன்பரசி தலைமை வகித்தார். மாவட்ட செயலாளர் சி வினோதா கோரிக்கை விளக்கி உரையாற்றினார். அரசு ஊழியர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் எஸ் செங்குட்டன், கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்கத்தின் மாநில செயலாளர் பி கிராம சிவாதார செவிலியர் சங்கத்தில் அவங்களோட மெம்பர்ஸ் எல்லாம் இதில் வந்து இன்க்ளூட் ஆகியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படியே நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்டாக நம்ம வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய வேகன்சிஸ் வந்து தமிழ்நாட்டில் பர்மனெண்ட் வேகன்சி கிட்டத்தட்ட 20,000க்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்போ ஃபில் பண்ண போகிறாங்கன்னு தெரில. சீக்கிரமாக ஃபில் பண்ணி அதுவும் ஒரு ரெகுலரில் ஃபில் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. யாரெல்லாம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எம்ஆர்பி எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்கேஸ் எம்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா நம்ம வந்து உடனே அப்டேட் கொடுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும், அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏறணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனல் ஒரு பெஸ்ட் சாய்ஸ். அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எனக்கு ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.